வெல்கம் டு காஸ்மோ ஸ்டுடியோஸ் லோக்கி சீரீஸ் சும்மா வேற லெவலா போயிட்டு இருக்குது தமிழ்ல கூட வந்துட்டு ஆல்ரெடி பார்க்காம இருந்தவங்களும் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அண்ட் இது வரைக்கும் எம்சியூல ரிலீஸ் ஆகப்பட்ட வாண்டா விஷன் ஃபால்கன் அண்ட் சோல்ஜர் அண்ட் லோக்கி மூணுத்துல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா லோக்கி தூக்கி மேல வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சீரீஸ் சும்மா வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா போர்த் எபிசோட்ல லோக்கிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்றது ஸ்பைடர்மேன் வச்சு சொல்ல வேண்டிய ஸ்டோரியை லோக்கியை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இது புதுசா நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது ஏன்டா இதை நீ ஸ்பைடர்மேனோட லிங்க் பண்ற அப்படின்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்பைடர்ஸோட கதையும் இதே மாதிரி தான் இருக்கும் அது நீங்க காமிக்ஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ என்னெல்லாம் முடிஞ்சா கூடி சீக்கிரம் ஒரு ஸ்பைடர் வர்ஸ் காமிக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரி இதெல்லாம் விட்டது இல்லங்க நம்ம பேச வந்த விஷயமே வேற இப்போ நாம லோக்கி கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு பார்க்க போறோம் டாப் 10 டாப் 5 கிடையாது இதுல எல்லா பவருமே ஒண்ணுக்கு ஒண்ணு செலக்ட் கிடையாது நான் இத ரேண்டமா தான் லிஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லா பவர்ஸையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேணா அந்த பவர்ஸ் கீழ லிஸ்ட் போட்டு வைங்க கரெக்ட்டா லிஸ்ட் போட்டு வைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்குது அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள ஒரு சின்ன கேம் நான் மொத்தமா எல்லா பவர்ஸையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் எத்தனை பவர் சொல்லிருக்கேன் அப்படிங்கறதையும் மறக்காம நீங்க கீழ கமெண்ட் பண்ணிட்டு போயிடணும் இது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன கேம் ஓகேவா இப்போ நம்ம லிஸ்ட் ஆரம்பிச்சிடலாம் வாங்க லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற பவர் டெலிகைனசிஸ் டெலிகைனசிஸ்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெலிகைனசிஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை நம்ம தொடாமலே அந்த பொருளை நம்ம நவுத்தலாம் சோ அந்த மாதிரி லோக்கியாலையும் ஒரு பொருளை தொடாமலே அந்த பொருளை ஈஸியா நகர்த்த முடியும் இது ரொம்ப சிம்பிள் பவர் தான் பட் ரொம்பவே நல்ல பவர் லோக்கியோட அம்மா ஃப்ரிக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் லோக்கி ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவாரு சோ அந்த சமயத்துல இந்த பவர் அவரு யூஸ் பண்ணிருப்பாரு அண்ட் ஆல்சோ அந்த டெலிகைனசிஸ் பவரை எபிசோட் 3ல உடஞ்சு விழுற ஒரு பில்டிங்கை தூக்கி போறதுக்காக பயன்படுத்துவாரு ஆனா பாக்குறதுக்கு அது டைம் ரிவர்ஸ் மாதிரி தெரியுது பட் நிஜமாவே லோக்கி இங்க யூஸ் பண்ண பவர் டெலிகைனசிஸ் அண்ட் அடுத்த பவர் மேனிபுலேட்டிவ் இல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு லோக்கியோட ஃபேவரட் பவர்ல இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த பவர் அவர் அடிக்கடி யூஸ் பண்ணிருக்காரு இந்த பவர் அவர் தோர் ஒன்ல தோர் அட்டாக் பண்றதுக்காக தன்ன மாதிரி டபுக்கு டபுக்குன்னு க்ளோன்ஸை உருவாக்குவார் இல்லையா சோ அந்த பவர் தான் மேனிபுலேட்டிவ் இல்யூஷன் இந்த பவர் அவர் அவெஞ்சர்ஸ் ஒன்லயும் தோரை ஒரு கேஜ்ல மாட்டி விடுறதுக்காக பயன்படுத்துவாரு அதுக்கப்புறமா ஃபில் கோல்சனை போட்டு தள்ளுறப்பையும் இந்த பவர் அவர் பயன்படுத்திருப்பாரு அதுக்கப்புறம் இந்த மேனிபுலேட்டிவ் இல்யூஷன் பவரை தோர டூலையும் பயன்படுத்திருக்காரு லோக்கியோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் லோக்கி ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல எல்லாத்தையும் உடச்சு போட்டு உட்கார்ந்துருப்பாரு சோ அந்த விஷயத்த தோர்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மேனிபுலேட்டிவ் இல்யூஷன் பண்ணிருப்பாரு சோ இதெல்லாம் தான் லோக்கி எம்சியூல பண்ண மேனிபுலேட்டிவ் இல்யூஷன் அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற பவர் ஷேப் ஷிஃப்டிங் இந்த ஷேப் ஷிஃப்டிங் பவர் மூலமா லோக்கி தன்னையே வேற ஒருத்தரை மாத்திக்க முடியும் வேற ஒரு விலங்கா கூட மாத்திக்க முடியும் இந்த பவர் லோக்கிக்கு ரொம்பவே ஃபேவரட் பவர் இந்த பவர் அவரு அடிக்கடி யூஸ் பண்ணிருக்காரு இந்த பவர் வச்சுதான் ஆஸ்கார்டே அவரு ஆட்சி புரிஞ்சிருக்காரு தோர் டூல ஒரு சீன்ல அவரு தன்னையே கேப்டன் அமெரிக்காவை மாத்துவாரு அண்ட் ஆல்சோ அதே மூவி எண்ட்ல தன்னையே ஓடினாவும் மாத்திப்பாரு அப்படி ஓடினா மாத்திதான் ஆஸ்கார்டே ஆட்சி புரிஞ்சிருப்பாரு அதுக்கப்போல எண்டு கேம்ல கூட கையெல்லாம் கட்டி போட்டதுக்கு அப்புறமும் கேப்டன் அமெரிக்காவை மாறி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுவாரு பிகாஸ் அவரு கேப்டன் அமெரிக்காவை மாறி அந்த இடத்துல ஒரு சிலமிஷம் பண்ணதுனாலதான் இங்க இந்த பக்கிட்டு கேப்டனுக்கும் கேப்டனுக்கும் சண்டை நடந்துச்சு அவரு மட்டும் அங்க அது பண்ணலன்னு வச்சுங்களேன் இங்க இந்த பக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தோர் ராக்னரோக்ல தோர் ஒரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பவர் மென்டல் மேனிபுலேஷன் லோக்கியால ஒருத்தரோட மைண்டுக்குள்ள போந்து அந்த பர்சன் அப்படியே மேனிபுலேஷன் பண்ண முடியும் எம்சியோ பொறுத்த வரைக்கும் இந்த பவர் அவர் ஸ்பெக்டரை யூஸ் பண்ணி தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஐ மீன் மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் அவர் பண்றாரு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அவரால் அதை பயன்படுத்தாமலே மேனிபுலேஷன் பண்ண முடியும் குறிப்பா சொல்லப்போனா தோர் ஒன்னோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல டாக்டர் செல்விக் அவர் கட்டுப்படுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க உண்மையிலேயே அந்த சீனை கண்டினியூட்டியா தான் வச்சாங்களா இல்ல எடுத்துட்டோமே வச்சாங்களான்னு தெரியல பட் லோக்கி அந்த இடத்துல டாக்டர் செல்விக்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு பட் அப்போ அவர்கிட்ட அந்த ஸ்பெக்டர் இருக்காது ஸோ அது மூலியமாக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பவரை காமிக்கவே இல்லை அதுக்கு அடுத்ததா லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய அடுத்த பவர் சம்மனிங் ஐட்டம்ஸ் லோக்கியால ஒரு பொருளை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு மறைச்சி வைக்க முடியும் இதுக்கு எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக இன்ஃபினிட்டி வரல தேனோஸ் கேட்கும் போது மறைச்சி வச்சிருந்த டெசராக்டை எடுத்து கொடுப்பாரு அதுக்கப்புறமா அதே சீனில் தான் கையிலிருந்து மறைச்சி வச்சிருந்த ஒரு கத்தியும் எடுப்பாரு அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக அந்த சீரீஸில் அந்த டிவைஸ் பேட் எடுத்து மறைச்சி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ட்ரெயின்லேருந்து கீழே உழுந்த வேகத்துக்கு அது உடஞ்சி போயிடும் ஸோ இதிலிருந்து என்ன புலப்படுதுன்னா லோக்கியால் ஒரு பொருளை மறைச்சி வைக்க முடியும் ஆனால் மறைச்சி வச்ச அந்த பொருள் அவர் கூடவே தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா லிஸ்ட்டில் பார்க்கக்கூடியது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இதை நீங்கள் அடிக்கடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க அண்ட் வாண்டா விஷனோட எண்ட்லையும் வாண்டா பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இதை லோக்கியாலையும் பண்ண முடியும் குறிப்பாக சொல்ல போனால் தோர் ராக்னரோக்ல தோர் சரியான காண்டில் உள்ள உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல லோக்கி வந்து தோர்கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த சீனில் தோர் கூட கல் எடுத்து எறிவார் அந்த கல் லோக்கி உள்ளே போய் வெளில வந்துடும் ஸோ அந்த இடத்துல லோக்கி தன்னோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை வச்சு தோர்கிட்ட பேச வந்திருப்பாரு ஸோ இதை வச்சு என்ன புரியுதுன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வாண்டா மாதிரி
லோக்கியாலையும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். அடுத்ததா லிஸ்ட்ல பார்க்க போறது இன்வென்சிபிலிட்டி. எஸ் லோக்கியால ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாம மாயமாகி மறைஞ்சு போக முடியும். குறிப்பா இந்த சீனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தோர் ஒன்ல பூமியில விழுந்த தோரை மீட் பண்றதுக்காக லோக்கி வந்திருப்பாரு. சோ அப்ப அந்த சீன்ல தோர் கண்ணுக்கு மட்டும் தான் லோக்கி தெரிவாரு, மத்த யார் கண்ணுக்குமே அவர் தெரிய மாட்டாரு. இன்வென்சிபிளா தான் இருப்பாரு. அப்படியே இன்வென்சிபிளாவே போய் மேல நிறைய தூக்க ட்ரை பண்ணுவாரு. இந்த மாதிரி லோக்கியால மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம இன்வென்சிபிள் ஆக முடியும். அண்ட் அடுத்ததா லிஸ்ட்ல பாக்க போறது மைண்ட் ரீடிங். லோக்கியால ஒருத்தவங்களோட மைண்டை ஈஸியா ரீட் பண்ண முடியும். குறிப்பா இந்த பவரை டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். லோக்கியும் பிளாக் விடவும் அவெஞ்சர் ஒன்ல பேசிக்கிற அந்த சீனு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பவரை வால்கிரி கிட்ட தான் ஃபுல்லா அவர் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தூர் த்ரீல வால்கிரி மண்டல கை வச்சு அவன் மைண்ட் ரீட் பண்ணும்போது அப்ப மைண்ட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பேட்டில் சீக்வன்ஸே அவளுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு இவரும் தெரிஞ்சுப்பாரு. அந்த அளவுக்கு லோக்கியால ஒருத்தரோட மைண்டை ஈஸியா ரீட் பண்ண முடியும். ரீட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க ஆள் மனசுல இருக்கிற ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். சோ இது வரைக்கும் நான் லிஸ்ட்ல சொன்ன எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பவர்ஸா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போற பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காமனாவும் யாரும் நோட்டீஸ் பண்ணாத வகையில இருக்கும். அண்ட் அதுல முதல்ல பார்க்க போறது லோக்கியால ஈஸியா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்ச் பண்ண முடியும், அது எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் சரி. மியால் நிற தவிர அதுக்கு உள்ள எக்ஸாம்பிளே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்ததா லோக்கி ரொம்பவே சூப்பர் ஸ்ட்ராங். பிகாஸ் பிறப்பிலே அவர் ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயண்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் சொல்றதை விட அவர் சூப்பர் ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அண்ட் இப்ப நான் சொல்ல போறத பார்த்து இதெல்லாம் ஒரு பவராப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இதுவும் லோக்கி கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர் தான். லோக்கியால செம்ம சூப்பரா பாட முடியும். ஆனா இந்த பவரை எம்சியு டைம்லைன்ல எபிசோட் 3ல தான் காமிச்சிருக்காங்க. நீங்க லோக்கி காமிக் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமிக்ல லோக்கி அடிக்கடி பாட்டு பாடுவாரு. ஆனா எம்சியு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஒரு சீன்ல மட்டும் தான் பாட்டு பாடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லோக்கியோட எல்லா காமிக்லயும் ஒரு கண்டிப்பா ஒரு பாட்டாச்சும் பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னும் சுருக்கமா சொன்னா நம்ம லோக்கி ஒரு சூப்பர் சிங்கர்ப்பா. சோ இது எல்லாமே தான் எம்சியு டைம்லைன்ல லோக்கிக்கு இது வரைக்கும் காட்டப்பட்ட பவர்ஸ். இதையும் தாண்டி காமிக்ல லோக்கிக்கு இன்னும் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் அக்யூரேட்டா கொண்டு வந்து வச்சாங்கன்னா லோக்கி இப்ப இருக்கிறத விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருப்பாரு. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, நான் எத்தனை பவர் இந்த லிஸ்ட்ல சொன்னேன்? அண்ட் அந்த லிஸ்ட்டை வச்சு உங்களோட லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி சிவா. இன்னொரு விஷயம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வட்டா.